ரசிகர் மன்ற தலைவரே வாங்க மூவாயிரம் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் எங்கே ஒரு படத்தின் ரிலீஸ் அரசு நிர்வாகத்தில் சுணக்கத்தை ஏற்படுத்தும் வரலாறு ஜெயலலிதா போன்ற உச்ச நட்சத்திரங்கள் முதலமைச்சராக இருந்த போது கூட ஆனால் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் ஒரு அமைச்சரின் துறையில் வரும் நாட்களில் பல்வேறு பூகம்பங்கள் வெடிக்க இருப்பதாக அலறத் தொடங்கி இருக்கிறது கோட்டை வட்டாரம் யார் அந்த அமைச்சர் என்ற கேள்வியுடன் கோட்டை வட்டாரத்தில் விசாரித்தோம் இந்த முறை பிரச்சனை வரவிருக்கும் துறை கல்வித்துறை என குண்டை போட்டார்கள் நமது இன்ஃபார்மர்கள் இருக்கும் துறைகளிலேயே அதிக பட்ஜெட் ஒதுக்கும் துறைகளுக்குத்தான் மூத்த அரசியல் தலைகள் தங்களது தலைமையிடத்தில் கொக்கி போடுவார்கள் அந்த வகையில் வருடத்திற்கு நாற்பதாயிரம் கோடிக்கு அதிகமான பட்ஜெட்டை கொண்ட கல்வித்துறையை எந்த போட்டியும் இல்லாமல் வாங்கினார் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி காரணம் அவர் அமைச்சர் பதவி வாங்கியது உதயநிதி கோட்டாவில் தான் அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவும் இருக்கிறார் சமீபத்தில் வெளியான மாமன்னன் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அனைத்து திரையரங்குகளிலும் அமைச்சர் அன்பில் மகேஷின் புகைப்படம் பேனர்களில் தவறாமல் இடம் பிடித்தது ஒரு மாநிலத்தின் அமைச்சராக இருப்பவர் இவ்வாறு ரசிகர் மன்ற போஸ்டர்களில் இடம்பெறுவது எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு புதுவித சம்பவம்தான் தான் ஆர் ரவி மற்றும் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு முறை நடந்துள்ளது மகேஷ் என்ன நடக்கிறது என்பதை டிபிஐ வட்டாரத்தில் விசாரித்தோம் வண்டி வண்டியாக புகாரை கொட்ட தொடங்கினார் சீனியர் அதிகாரிகள் குறிப்பாக மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே இல்லை என ஒரு குண்டை போட்டார்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அரசு பள்ளிகளில் இருக்கும் பிரச்சனை குறித்து கொஞ்சம் கரிசனமாக நடந்து கொள்வார்கள் குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட வேண்டும் என பல முன்னெடுப்புகளை செய்தார் அதை தாண்டி வேலை செய்யலனா அந்த அம்மா சும்மா விடாது என்ற ஓப்பி அடிக்கும் அதிகாரிகள் ஆசிரியர்கள் கூட ஒழுங்காக வேலை பார்த்தார்கள் ஆனால் தற்போது அப்படியான நிலைமை இல்லை என்றார் வருத்தத்துடன் அறுநூற்றி எழுபது மேல்நிலை பள்ளி நானூற்றி முப்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளி ஆயிரத்தி மூன்று நடுநிலை பள்ளி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து தொடக்க பள்ளி என தற்போதைக்கு இந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே இல்லை என்பதே பிரதான விமர்சனமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது தனியார் பள்ளிகள் போல அரசு பள்ளிகளின் நிர்வாக கட்டமைப்பு இல்லை தலைமை ஆசிரியர் என்பவர் ஆசிரியர்கள் நிதி நிர்வாகம் பள்ளியின் சுகாதாரம் மாணவர்களின் பாதுகாப்பு என சகலத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் தற்போது மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாத அந்த பள்ளிகளில் நிர்வாகத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக தலைமை ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் அதே பள்ளிகளைச் சேர்ந்த மூத்த ஆசிரியர்கள் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக நியமித்து அவர்களின் பணிச்சுமையையும் அதிகரிக்கும் சூழல் நடந்து வருகிறது இது மாணவர்களின் கல்விச் சூழலை நேரடியாக பாதிக்கும் விவகாரமாக மாறும் என எச்சரிக்கிறார்கள் பள்ளி கல்வித்துறை சீனியர்கள் ஏற்கனவே பல மலை கிராமங்களில் இருக்கும் பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் கூட இல்லாமல் வெறும் வார்டன் மூலமே கல்வி கற்பிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் ஒரு சில கிராமங்களில் உள்ளன எல்லா புகார்களும் வானத்தை அப்படியே வட்டமடித்துக் கொண்டிருக்க அமைச்சரோ மாமன்னன் திரைப்படத்தின் போஸ்டர்கள் மட்டும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் என குமுறுகிறார்கள் துறையின் சீனியர்கள் ரீல் மாமன்னனை விட்டுவிட்டு அரசு பள்ளிகளில் அமைச்சர் கவனம் செலுத்தினால் பல ரியல் மாமன்னர்கள் எதிர்காலத்தில் உருவாவார்கள்